வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம என்னென்னா, பீட்ரூட் பொரியல் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், பீட்ரூட் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா, கடலெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், நெக்ஸ்ட்டு வெங்காயம், ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கடைசியாக இறக்கும்போது தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நமக்கு தேவைக்கேற்ப உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதிலேயே கொஞ்சம் ஜீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணி, வெங்காயம் மிளகாயெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு பீட்ரூட்டை தான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் பொரியலெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோடய கலர் வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பீட்ரூட் வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கும். அதனால் வந்து நம்ம ரொம்ப தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். லைட்டாக மட்டும் கொஞ்சமாக தொளிச்சனம் மட்டும் போதும். கொஞ்சோண்டு ஊற்றினீங்கனாலே போதும். பீட்ரூட் பொரியலுக்கு ரொம்ப ஊற்றினீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கனாலே போதும். இப்போ நல்லா கலரி வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கணும். மூடி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தேவைக்கேற்க கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலர் வச்சுக்கோங்க. இந்த பீட்ரூட்டெல்லாம் வேகிறதுக்கு மினிமம் ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சுருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிந்திடுச்சு. கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணி வந்து சுத்தமாக வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம துரி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் தூவலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் தூவல் கொஞ்சோண்டு ஆட் பண்ணாவே போதும். உங்கள் ருசிக்கேற்க நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேங்காய் கொஞ்சோண்டு போட்டால் நல்லாயிருக்கும். அதிகமாக போட்டால் எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, பீட்ரூட் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக இறக்கும்போது உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தழை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அது போட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.